நம்ம எல்லாருமே டிஸ்கவரி சேனல்ல வர மேன் வெர்சஸ் வைல்ட் ப்ரோக்ராமை விரும்பி பார்ப்போம். இது ஒரு அடர்ந்த காடு, இங்க நீளமான பாம்புகள்லாம் இருக்குன்னு பேர் கிரில்ஸ்க்கு டப்பிங் வாய்ஸ் கொடுக்கிறவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு காலத்துல டிஸ்கவரி சேனல்ல பாருடா அறிவு வளர்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதுல வர இங்கிலீஷ் புரியாம அதை பார்க்கவே மாட்டோம். ஆனா 2011 டிஸ்கவரி சேனல் நம்ம எல்லாருக்கும் புரியற மாதிரி தமிழ் மொழியில டெலிகாஸ்ட் பண்ணாங்க. டிஸ்கவரியில் வர மேன் வெர்சஸ் வைல்ட் ப்ரோக்ராமை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தனியாளா ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டா அதில் இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றதுன்னு பேர் கிரில்ஸ் தத்ரூபமாக சொல்லித்தருவார். அப்படி தத்ரூபமாக வர பேர் கிரில்ஸோட வாய்ஸ் ரொம்பவும் முக்கியம். நம்ம பேர் கிரில்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குற ஒரு பேர் கோபி நாயர். இவர் விஜய் டிவியில் வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணுறாரு. இவரோட நிஜப்பெயர் கோபிநாதன். விஜய் டிவியில் ஏற்கனவே ஒரு கோபிநாத் இருக்கிறனால இவர் பெயரை கோபி நாயர்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. நடிகராகணும்னு ஆசைப்பட்டு சென்னை வந்தேன். அப்போது விஜய் டிவியில் வாய்ஸ் டெஸ்ட் நடக்குது, நீ போ செலக்ட் ஆவன்னு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆடிஷனுக்கு போய் செலக்ட் ஆகி டப்பிங் ஆர்டிஸ்டாக 325 ரூபா சம்பளத்துக்கு விஜய் டிவியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி 2015 வாய்ஸ் ஆஃப் விஜய் டிவி அவார்டை வாங்கினார். அது மட்டும் இல்லைங்க, விஜய் டிவியில் த நாமினிஸ் ஆர்னு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வாய்ஸ் கொடுக்குறவர் இவர் தான். நான் விஜய் டிவியில் அவார்டு வாங்கினது தான் என் லைஃப்லேயே சந்தோஷமான தருணம்னு நம்ம கோபி நாயர் சொல்கிறாரு. டிஸ்கவரியில் வர மேன் வெர்சஸ் வைல்ட் ஷோவை நம்ம விரும்பி பார்க்குறோம்னா அதுக்கு இவரோட வாய்ஸும் ஒரு காரணம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.